நவரத்னம் போன்ற நிகழ்ச்சிகளை தரும் ஜிம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு குழந்தைக்கும் தாய்க்குமான நெருக்கம் எந்த இடத்துல தொடங்குது தெரியுமா? அந்த குழந்தை அந்த தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுதுலேருந்து தொடங்குது. அப்போது அந்த தாயை சுற்றி என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அந்த குழந்தை உள்ளே வந்து கிரகிச்சிக்கிட்டே இருக்கு. இப்படி அந்த குழந்தை வந்து சிசுவாகி அது வெளியில் வரக்கூடிய இந்த பூமியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அந்த தருணத்துக்காக காத்துட்ருக்கு அந்த குழந்தை வெளியில் வந்துடுது. அந்த குழந்தை வெளியில் வந்த உடனே யாரை நம்பி வருது? தன்னுடைய தாயை நம்பி வருகின்றது. அம்மா தான் அதுக்கு எல்லாமே. ஒருவேளை அந்த குழந்தை அழுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய அந்த தோள்களில் போட்டு தாயை அந்த குழந்தைய தட்டுவா இல்லையா, அதுக்குள்ளே அந்த தாயினுடைய இருதய ஒளி கேட்கும். உடனே அந்த குழந்தை வந்து அமைதியாயிடும். ஆமாம், நம்ம இருந்த இடம்தான், வேற எங்கேயும் புதுசாக வந்துடலை அப்படின்னு. அடுத்ததாக அந்த குழந்தைக்கு அந்த தாய் ஊட்டக்கூடிய தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் என்பது வந்து அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான உறவை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியது. ஆனால் தான் 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. அந்த காலத்துலலாம் 5 வயசு வரைக்கும் குடித்தாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க, நமக்கு அதை பற்றியெல்லாம் தெரியலை. அப்போது இந்த தாய்ப்பால் அப்படின்றது குழந்தைக்கும் தாய்க்குமான இருக்கிற உறவில் ரொம்ப நெருக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு ஒரு கருத்து உண்டு, என்ன தெரியுமா? அதுதான் தாலாட்டு. தால்னு சொன்னாலே நாக்கு. நாக்கை ஆட்டி பாடுவதனால் தான் அதற்கு தாலாட்டுன்னே பேர். அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இசையை அந்த குழந்தை ரசிக்குது. அந்த தாலாட்டில் அந்த தாய் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறா தெரியுமா? தன்னுடைய பிறந்த வீட்டினுடைய பெருமை. அந்த பிறந்த வீட்டினுடைய பெருமை அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சகோதரர்கள். மாமன் அடித்தானோ மல்லிப்பூ செண்டால. அப்போது ஏன் அழுகுற நீ? ஒருவேளை உங்கள் மாமா இருக்காரே தாய் மாமா, அவர் தான் உன்னை மல்லிப்பூ செண்டால் அடிச்சிட்டாரா? மல்லிப்பூ செண்டால் அடித்தா வலிக்குமான? ஆனால் தாய் வந்து பாடுறா, அடித்தாளா? அல்லது அத்தை இருக்கா இல்லையா, அத்தை யாருன்னா கணவனுடைய சகோதரி, அவள் அடிச்சிட்டாலோ ஆவாரம்பூ செண்டால அப்படின்னு ஒரு பக்கம் பாடுறது உண்டு, அரளிப்பூ செண்டாலன்னு இன்னொரு பக்கம் பாடுறது உண்டு. ஆவாரம்பூவை நம்ம பயன்படுத்துறது இல்லை, என்ன மருத்துவத்துக்கு பயன்படுத்துவோம். ஆனால் மல்லிகைப்பூ கோவில்களில் பயன்படுத்துவோம், தலையில் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், வீடுகளை அலங்கரிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம். ஆனால் ஆவாரம்பூ அப்படி இல்லை. உங்கள் அத்தை அந்த மாதிரி, ஆனால் உங்கள் மாமன் இருக்கானே அப்படின்றது தான் அந்த பாடலினுடைய நுட்பமே. இப்படி எத்தனையோ செய்திகளை வந்து தன்னுடைய குழந்தைக்கு இந்த பாடலின் வழியாக சொல்லக்கூடியவள் தான் தாய். ஆனால்தான் குழந்தைக்கு வந்து பாடலை நாம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். பாடல் என்பதே ஒரு சிகிச்சை முறை தான், ஒரு தெரப்பி, இசை தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த தாலாட்டு இன்றைக்கி என்னவா இருக்குது? தாலாட்டு பாடக்கூடிய அளவுக்கு வீட்டில் தாய்மார்களுக்கு நேரம் இருக்குதா, பெண்களுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய இடங்களில் இல்லை அப்படின்ற பதில் தான் வருது. ஆனால் அதை தாண்டி ஒரு 5 நிமிஷம் அந்த குழந்தைக்கு நாம் தாலாட்டு என்பதனை பாட வேண்டும் அப்படின்றது தான் நமக்கு இன்னைக்கு தேவையான முக்கியமான கருத்து. ஏன், நம்ம தான் பால் கொடுத்துடுறோம், குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறோம், நம்ம இல்லாத நேரங்களில் பெரியவங்க கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்கிறோம். இன்னும் சில வீடுகளில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஒரு ஆளை போட்டு அப்படியும் வந்து நம்ம குழந்தைய பார்த்துக்கிறோம். அப்புறம் என்ன தாலாட்டு? இல்லை, தாலாட்டு முக்கியம். குழந்தைகளினுடைய வளர்ப்பு முறைன்னு இருக்கு இல்லையா, அதில் மிக முக்கியமான விஷயம் தாலாட்டு. அதைத்தான் பெரியாழ்வார் என்கின்ற ஒரு அடியார் கிருஷ்ணன் என்கின்ற அந்த இறைவனை குழந்தையாக பாவித்து ஒரு பாடலை பாடுகின்றார். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. அந்த தொட்டிலில் என்ன கட்டியிருக்காங்க? மாணிக்கம் கட்டியிருக்காங்க, நடுநடுவில் வைரத்தை கட்டியிருக்காங்களாம். அப்படி தங்கத்தால் செய்த அந்த தொட்டிலை பிரம்மா தான் இந்த குழந்தைக்காக கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படிப்பட்ட தொட்டிலில் கண்ணன்னு சொல்லக்கூடிய அந்த சிறிய குழந்தை கடவுளை எத்தனையோ விதங்களில் அனுபவிச்சிருப்பாங்க அடியார்கள்.
சேவகனா பாரதியார் பார்த்தீங்கன்னா சேவகனா அனுபவிச்சிருப்பார், காதலியா பாடியிருப்பார். ஆனா குழந்தையா பாடுறதுல இருக்கக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அந்த இன்பத்தை தான் பெரியாழ்வார் காட்டுறாரு. அப்படி குழந்தையா இந்த தொட்டில நீ வந்து தூங்கணும், மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ, நீ தான் ஒரு மகாபலி கிட்ட இந்த இடத்தை வந்து தானமா கேட்பதற்காக ஒரு சிறிய வடிவத்தில் குள்ளனாக வந்த அதே நீதான் அந்த மகாபலியினுடைய தீர்த்தம் உன்னுடைய கைகளில் பட்ட உடனே உலகளந்தவனாக பெரிய விஸ்வரூபம் எடுத்த. அதனால் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோன்னு அந்த குழந்தையினுடைய மகத்துவத்தை பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு பாடுகின்றார். இதன் மூலம் நமக்கு வர வேண்டிய செய்தி என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளினுடைய மேன்மைகளை நம்முடைய உறவு முறைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதில் தாலாட்டுக்கு நிகர் தாலாட்டு தான். குழந்தை பருவத்திலிருந்தே அதை நாம் சொல்லிக் கொடுப்போம். எத்தனை வேலைகள் இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைகளுக்காக, இந்த உலகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் நிச்சயமாக கொடுப்போம் என்று சொல்லி மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.